இங்கே குறிப்பிடப்பட்ட தலைப்புகள் அனைத்துமே இந்தியாவின் பன்முகத்தன்மைதான். இந்திய அரசியல் சாசனத்தை வகுக்கிற போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அமர்வின் போது இதுவரை இப்படி ஒரு சாசனம் இருந்ததில்லை, ஏனென்றால் இந்தியா என்கிற ஒரு நாடே இருந்ததில்லை, அது உருவாக்கப்பட்டது. வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள் என்பதே வரலாற்றில் பொய்யான செய்தி. அவர்கள் கொச்சினுக்கு வந்தார்கள், கல்கத்தா வந்தார்கள், துறைமுகங்கள் எங்கெங்கு இருக்கோ அங்கெல்லாம் வர்த்தகம் செய்ய வந்தார்கள். வெள்ளைக்காரன் வரும்போது இந்தியா என்கிற ஒரு நாடே இல்லை. இந்தியா என்கிற நாட்டையும் இந்து என்கிற மதத்தையும் உருவாக்கியவன் வெள்ளைக்காரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த சாசனம் இருந்ததில்லை, நாம் உருவாக்குகிறோம். இந்தியா ஒன்றுபற்ற நாடாக, ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்த நிலப்பரப்பு, இந்த நாடு, இந்த தேசம் ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு, பல மொழிவழி தேசிய இனங்களின் ஒன்றியம்தான் இந்தியா. இதை நன்கு விளங்கிக்கொள்ளணும். அதனால் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களுக்கு அதிக முன்னுரிமை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதான் பன்முகத்தன்மை. என் தம்பி ஆலூர் சாரணாவாஸ் குறிப்பிடும்போது கூட சமூக நீதி என்று சொன்னார். சமூக நீதி என்றால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்குமான தன்னுரிமை, தன்னாட்சி உரிமை, அதுவும் சமூக நீதி தான். எல்லைக்காந்தி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட கான் அப்துல் கபூர் கான் அவர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள். இந்த நிலப்பரப்பை முழுதையும் சுற்றி பார்த்துவிட்டு பயணத்தை தொடங்குகிற போது அவரிடத்திலே ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள், இந்தியாவில் என்ன பார்த்தீர்கள் என்று. இந்தியா முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செய்து பார்த்தேன், ஒரு இந்தியனை கூட நான் பார்க்கவில்லை என்றார். இது எதை காட்டுகிறது என்றால் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காட்டுகிறது. தமிழனை கண்டேன், மலையாளியை கண்டேன், கன்னடனை கண்டேன், தெலுங்கனை கண்டேன், மராட்டியனை கண்டேன், பீகாரியனை கண்டேன், குஜராத்தியை கண்டேன், எவனையும் இந்தியனை காணவில்லை என்கிறார். இதுதான் உண்மை. இதை மாற்ற முனைகிற போதுதான் இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குள்ளாகிறது, இந்தியாவின் ஒருமைப்பாடு அச்சத்திற்குள்ளாகிறது. மதச்சார்பின்மை, அதை பேசிய அண்ணன்களாக தெளிவாக விளக்கி பேசினாங்க. இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம் என்ன? சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, வேற்றுமையில் ஒற்றுமை. அது வேற்றுமையில் ஒற்றுமையில் நமக்கு உடன்பாடு இல்லை. வேற்றுமை இல்லா ஒற்றுமை தான் சரியாக இருக்கும். வேற்றுமையில் எப்படி ஒற்றுமையை சேர்க்கிறது? அது இந்த சகோதரத்துவம், சமத்துவம், சகிப்புத்தன்மை, இந்த மதச்சார்பின்மை இருக்குதா? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடா? அது இல்லை என்கிற போதுதான் இது போன்ற விவாதங்கள், கருத்தரங்குகள் தேவைப்படுகிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஒரு சட்டசபையை நடத்துகிற ஒரு சபாநாயகர், ஒரு பேரவைத் தலைவர், ஒரு பாராளுமன்றத்தை நடத்துகிற ஒரு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், கட்சி சார்பற்று பொதுத்தன்மையோடு நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தின் மாண்பும் மரபு. அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறார். அப்படித்தான் நாட்டின் முதல் குடிமகன், அந்த தேர்வின் போதும் அவர் எந்த அரசு கட்சி பதவியிலும் இல்லாமல் பொதுத்தன்மைக்கு வர வேண்டும் என்பதற்காக பதவி விலகி வருகிறார். ஒரு சட்டமன்ற பாராளுமன்றத்தை நடத்துகிற சபாநாயகர்களே கட்சி சார்பில்லாமல் இருக்க வேண்டும் என்பது மரபாக இருக்கிற போது, நாட்டை ஆள்கிற முதன்மை அமைச்சர் மதச்சார்பற்ற அனைத்து மக்களுக்கும் பொதுத்தன்மையோடு இருக்க வேண்டுமா வேண்டாமா? இதுதான் நமக்கு எழுகிற கேள்வி. ஆனால் அப்படிப்பட்ட நாட்டின் முதன்மை அமைச்சர் இப்போது இருக்கிறாரா? இல்லை. ராமலீலா மைதானத்தில் ராவண வதம் நடக்குது. அதில் இரண்டு இளைஞர்கள், ராமர் லட்சுமணர், வேடம் போட்டு வந்திருக்கிறார்கள். சிலை அல்ல, மனிதர்கள். நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள்
ஒரு தீவ ஆராதனையை காட்டிக்கொண்டு அவர்களுக்கு முன்பு மணியடித்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற மதச்சார்பன்மை என்பதை அந்த தத்துவத்திற்கு எதிரானதாக பார்க்கப்படுகிறது. உழைக்கும் மக்கள், உழவர்குடி சார்ந்தவர்கள் பிரதமர் வீட்டு முன்பு நிர்வாணமாக போராடினார்கள். டெல்லியிலே சந்தன் மந்திர் 100 நாட்களுக்கு மேலாக போராடினார்கள். ஏறிட்டு பார்க்காத இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா சக்கி வாசுதேவன் அழைப்பிற்கேற்று பல மணி நேரங்கள் வந்து முடுக்கடித்து கொண்டு நிற்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு பயணம் செய்தாலும் அந்த மாநில மக்களின் கலாச்சார உடையை பெருமையோடு வாங்கி அணிந்து கொள்கிற நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்களின் தொப்பியை அணிவதில்லை. இந்த பாரபட்சம், இந்த பார்வை, இந்த ஒதுக்குதல், இந்த நிராகரிப்பு தான் இந்த தேசத்தின் மீது, இந்த தேசத்தை ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மீது அச்சத்தை கொண்டு வருகிறது. சீக்கியர்கள் வாழ்கிற பஞ்சாபுக்கு செல்கிற போது பஞ்சாபிய மக்கள் அணிகிற தலைப்பாகையை பெருமையோடு அணிந்து கொள்கிற நாட்டின் பிரதமர் அணிவதில்லை. என்னை சொல்கிறார்கள் இனவெறியர்கள் என்று, இனவெறியன் என்று, ஃபாசிஸ்ட் என்று, தேச துரோகி என்று, சமூக விரோதி என்று. நாம் தமிழர் என்று வைத்த உடனே ஃபாசிசம் எங்கிருந்து வருகிறது? ஆந்திராவிற்குள் தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பித்தார். தெலுங்கு தேசம் என்று ஒருத்தனும் பேசலை. நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டிற்குள் தமிழர்கள் என்று சொல்வதில் இவ்வளவு பிரச்சனை வருகிறது. பாருங்க, நான் தான் நபி வழி நடக்கிறேன். ஒருவன் தன் சமூகத்தை நேசிப்பது இனவெறி ஆகாது. நான் சொல்லலை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருக்கு? மாறாக தன் சமூகத்தை சார்ந்த ஒருவன் வரம்பு மீறி அநீதி இழைக்கிற போது அவனுக்கு உதவுவது, அவனுக்கு துணையாக நிற்பதுதான் இனவெறி. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போடும்போது எதுவும் பேசாமல் இருந்தாங்களா ஆந்திர நாட்டு மக்கள்? அது இனவெறி. காவிரி தண்ணி கேட்கும் போது அந்த மண்ணில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்களை அடித்து விரட்டி விட்டான்ல, அது இனவெறி. அது இனவெறி. 40 பேருந்து தீவிச்சு கொளுத்துனது இனவெறி. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தமிழர் இருக்கிறானே, அது இனவெறி அல்ல. இது நன்கு விலகி கொள்ளணும். ஆனால் நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2016 எல்லா மொழிவழி தேசிய மக்களுக்கும் தேர்தல் நிற்க இடம் கொடுத்தோம். ஆனால் நான் ஃபாசிஸ்ட், நான் இனவெறியேன், நான் ஒரு இனவாதி. 403 இடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 1 இடம் கூட இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு தராத பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக கட்சி, பெரிய ஜனநாயகவாதி. எப்படி இருக்கு? இதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகிற வேலை. இந்த மதச்சார்பன்மைங்கிறதுல அது ஐயா எச்சிராஜா என்ன சொல்றாங்க, நாடுதான் மதச்சார்பற்ற நாடு, அரசு தான் மதச்சார்பற்ற அரசு, பிரதமருக்கு மதம் இருக்கிறதுங்கிறார். அப்போ பிரதமர் ஆளுகிற அரசு எப்படி மதச்சார்பற்ற அரசாக இருக்கும்? இது எப்படி இருக்கு கதை? சாராய கடையை நான் மூடுவேன், அது வேற, ஆனால் நான் குடிப்பேன். இது எப்படி இருக்கு? இது மாதிரியான ஒரு செயல்தான்.